ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் வரலாறுலேருந்து கிமு கிபிக்கு உண்டான வித்தியாசங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்படி ஒரு காலக்கோடு மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் ஜீரோ இருக்கு இல்லையா, இது வந்து கிமு, இது வந்து கிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிமு அப்படின்றது கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு, கிபி அப்படின்றது கிறிஸ்து பிறப்பிற்கு பின்பு. கிமு அப்படின்றப்போ நம்ம எப்பயுமே எப்படி எழுதுவோம்னா, பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பர் எழுதுவோம். கிபி எழுதும்போது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதுவோம். கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு ஆங்கிலத்தில் பிசின்னு சொல்கிறாங்க, பிஃபோர் கிரைஸ்ட். கிபி அப்படின்றத பின்பு அப்படின்றத அன்னோ டொமினி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஆஃப்டர் கிரைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ சில காலங்களா, இப்ப சமீப காலங்களா வரக்கூடிய புத்தகங்கள்ல நம்ம இந்த கிமு கிபிக்கு பதில பொது ஆளிக்கு முன் பொது ஆளி அப்படின்றத பயன்படுத்துறோம். பொது ஆளிக்கு முன் அப்படின்றது பிஃபோர் தி காமன் எரா, பொது ஆளின்றது காமன் எரா அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் நீங்க கேட்ட டவுட்டு. ஸோ இதுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ், பை பாய்.